வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். நேற்றைக்கு வந்து உலகநாயகன் கமல்ஹாசன் ஹைதராபாத்ல கல்கி 2898 AD, அதாவது ப்ராஜெக்ட் கே அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்டு, பெயரிடப்படாமல் ஆரம்பிக்கப்பட்டு, பின்னாடி கல்கி 2898 AD, அதாவது 2898 ஃபியூச்சர்ல நடக்கக்கூடிய ஒரு படத்தை கதை, அந்த கதை அம்சம் உள்ள ஒரு படத்தை அந்த ஷூட்டிங்ல வந்து அவர் கலந்துகிட்டாரு. ஸோ அவர் வந்து ஒரு 15 நாள் 20 நாள் கால் ஷீட் கொடுத்துருக்காரு, 150 கோடி சம்பளம் அப்படின்லாம் பரபரப்பாக பேசப்பட்டது. ஸோ அந்த படத்துல வந்து பிரபாஸ், அமிதாப் பச்சன், தீபிகா படுகோன், திஷா பாட்னி அவங்கெல்லாம் நடிக்கிறாங்க. ஸோ அந்த படத்துல வந்து உலகநாயகன் கமல்ஹாசன் அந்த படப்பிடிப்புல கலந்துகிட்டாரு. அந்த பிக்சர்ஸ்லாம் வெளியில் வந்திருக்கு. அவங்க லஞ்செல்லாம் பயங்கரமாக இருக்குது, மிக பிரம்மாண்டமாக அந்த லஞ்செல்லாம் நடக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிக்சர்ஸ் வெளியில் வருது. இப்போ என்ன அப்படின்னா, இப்போ உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் கரண்ட்டாக வந்து இந்தியன் த்ரீ படம் முடிஞ்சிருச்சு. இந்தியன் டூக்கு வந்து ஒரு 40 நாள் கால் ஷீட்டு அதை கொடுத்துட்டாரு. அந்த படப்பிடிப்பு கொஞ்ச நாள் நடந்துருச்சு. அவர் பர்த்டே முடிஞ்சதுக்கப்புறமே, தீபாவளிக்கு அப்புறம் அங்கே விஜயவாடாலையும் வைசாக்லையும் அந்த ஷூட்டிங் தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்தது. 8000 ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் வச்சு பிரம்மாண்டமாக எடுத்தாங்க இந்தியன் தாத்தா அந்த ஷூட்டிங்கு, நம்பர் ஒன். அதுக்கப்புறம் KH 234, அது வந்து தக் லைஃப் அப்படின்னு பெயரிடப்பட்டு மணிரத்னம் படம, அந்த படம் வந்து பரபரப்பாக அதோடைய ஃபர்ஸ்ட் லுக் வெளிவந்தது. அந்த டீசர் ட்ரெய்லர் பிரமாதமாக இருந்தது. அந்த 2 நிமிஷத்துக்கு கிட்ட வந்த அந்த முதல் இது தக் லைஃப் வந்து பிரமாதமாக இருந்தது. ரெங்க நாய வேலு நாயக்கர், ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் அந்த டயலாக் அவர் பேசினது சூப்பராக இருந்தது. அந்த அந்த டயலாகு, அந்த ஸ்லாங்கு, அவர் பேசின விதம், அது டெக்னிக்கலாக ரிவர்ஸில் பண்ணது, அது எல்லாமே பயங்கரமாக இருந்தது. அது நமக்கெல்லாம் கூஸ்பம்ஸாக இருந்தது. ஸோ அது வந்து நம்ம இது சொல்கிறது, நம்ம நாயகன் படத்தில் வந்து அந்த வேலு நாயக்கர், ரங்க நாய சக்திவேல் நாயக்கர். ஸோ அந்த சக்திவேல் அப்படிங்கிறது வந்து அவர் பல படங்களில் வந்து அந்த பேரில் வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கு. ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ கேள்வி என்னென்னா, இந்தியன் டூக்கு கால் ஷீட் கொடுக்குறாரு, இந்தியன் த்ரீ முடிச்சிட்டாரு, KH 234 முதல் அந்த டீசர் வெளியில் வந்துருச்சு, அதுக்கான கால் ஷீட் அடுத்த வருஷம் கொடுத்துருக்காரு. பிக் பாஸ் வார வாரம் சனிக்கிழமை ஆஃப் டே கால் ஷீட் கொடுக்குறாரு, சனிக்கிழமையே சாட்டர்டே சண்டேக்கான ஷூட் முடிச்சு கொடுத்துட்றாரு. இப்படிலாம் இருக்கிறப்ப வாட் அபவுட் KH 233, அந்த படம் என்ன ஆச்சு, அது எப்போ ஆரம்பிக்க போகிறாங்க, அது எப்போ நடக்கும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி நம்ம எல்லார் மனசுலையுமே இருக்குது. அது இந்த மாதம் ஆரம்பிச்சிருவோம், நவம்பர் 7 ஆரம்பிச்சிருவோம், அப்புறம் இல்லை 1 வாரம் கழிச்சு ஆரம்பிக்கும்லாம் பேசப்பட்டது. இப்போ என்ன நிலைமைன்னா, இப்போ நேற்றைக்கு வந்திருக்கிற தகவல் என்னென்னா, இப்போ உள்ள உலகநாயகன் கமல்ஹாசனோட லைனப்பு, அதை தாண்டி ஏப்ரல் மேல வந்து பாராளுமன்ற தேர்தல், அதாவது நாடாளுமன்ற தேர்தல், 2024 ஏப்ரல் மேல வந்து எலெக்ஷன் வந்துடும். அதில் வந்து கோயம்புத்தூரில் அவர் நிற்கலாம், ஒருவேளை நிற்கலாம், அல்லது சென்னையில் கூட நிற்கலாம், தென் சென்னையில் கூட. அதுக்கான பிரச்சாரம் அவர் வந்து தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் பண்ணணும் எல்லா தொகுதியிலையும். ஏன்னா அவர் வந்து இஸ் அ பாப்புலர் க்ரௌடு புள்ளிங் ஸ்டார் அண்ட் லீடர். அப்படி இருக்கிறப்ப அவர் திமுக கூட்டணியோட அவர் களமிறங்கினார்னா, அந்த கூட்டணியில் எல்லா வேட்பாளர்களுக்கும் அவர் 39 தொகுதியிலையும் போய், பாண்டிச்சேரி உட்பட 40 தொகுதியிலையும் அவர் பிரச்சாரம் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் ஷூட்டிங் வைக்க முடியாது. அப்படி இருக்கிறப்ப 2025 தான் அந்த KH 233 ஆரம்பிக்கும், அதுக்கு முன்னாடி ஆரம்பிக்க முடியாது. அதனால வந்து ஹச் வினோத் வந்து நேற்றைக்கு வந்து ஒரு மீட்டிங் ராஜ்கமலோட வச்சிருக்காரு, நீங்கள் 2025 தான் ஆரம்பிக்கணும், நான் அதுக்கு முன்னாடி வேற ஒரு படம் பண்ணிட்டு வந்துடுறேன், ஏன்னா அக்ரிமெண்ட்லாம் போட்டிருப்பாங்க, சில பிரச்சனைகள்லாம் இருக்கும், அதனால நான் அந்த படத்தை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறதுக்கு நேற்று ஒரு மீட்டிங் ராஜ்கமலோட போட்டிருக்கிறதாகவும், அதில் என்ன அவுட்கம் வருது நம்ம வெயிட் பண்ணணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு நல்ல இயக்குனர் கமல் சார் வந்து, ஏன்னா இப்போ துணிவு படம் கொடுத்துருக்காரு, அதுக்கு முன்னாடி சில நல்ல படங்கள்லாம் கொடுத்துருக்காரு, அந்த ஒரு இயக்குனருடைய சிந்தனையில் வந்து கமல் சார் நடிக்கணுங்கிறது நமக்கு ஆசை. ஏற்கனவே லோகேஷ் அப்படிங்கிற ஒரு இளைஞரோட படத்தில் நடித்து அந்த படம் மிகப்பெரிய விக்ரம் வந்து மாபெரும் ஒரு வசூல் சாதனை பண்ணுச்சு. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு பண்பட்ட கலைஞர், ஒரு 60 ஆண்டுகளுக்கு மேலே திரைத்துறையில் இருக்கிற கலைஞரோட ஒரு இளைஞன் சேர்றப்ப அது வேற ஒரு பரிணாமத்தை எடுக்கும். இட் வில் டேக் டிஃப்ரெண்ட் டைமென்ஷன். அதுதான் நமக்கு தேவை. பார்ப்போம் அது எவ்வளோ சீக்கிரம் நடக்குதோ அவ்வளோ நல்லது. சில பேட்டிகள் பார்த்தேன், பழைய பேட்டிகள், அதாவது ரொம்ப அபூர்வமான பேட்டிகள், அதாவது TKS கலைவாணன் அவர்களுடைய பேட்டி. கலைவாணன்கிறவர் வந்து TK சண்முகம் அண்ணாச்சியுடைய பையன்.
உலகநாயகன் கமலஹாசன் சின்ன குழந்தையா இருந்த காலகட்டத்தில், சின்ன பையனா இருந்த காலகட்டத்தில் அந்த குழுவில் தான் அவர் பயிற்சி பெற்றார். களத்தூர் கண்ணம்மா முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் வந்து டி கே சண்முகம் அண்ணாச்சியுடைய அந்த குழு, அதில் தான் போய் அவர் வந்து நடிப்பு கத்துக்கிறாரு, நடிப்பு பயிற்சி, பாடல் பயிற்சி எல்லாமே கத்துக்கிறாரு. சமீபத்தில் அவருக்கு வந்து ஒரு அவார்டு கிடைச்சது, பத்தல பத்தல பாடலுக்காக அவார்டு கிடைச்சது. ஸோ அந்த அவார்டு கிடைச்சப்ப அந்த இது சைமான் நினைக்கிறேன், சைமால வந்து பெஸ்ட் சிங்கர் அவார்டு கிடைச்சது, பெஸ்ட் ஆக்டர் விக்ரமுக்கு ரெண்டு அவார்டு கிடைச்சது. அப்போ அவர் ஒரு விஷயத்த வந்து அவர் பகிர்ந்துக்கிட்டாரு. என்ன காரணம்னா, அந்த நாடக கம்பெனியில் வந்து அப்போ வந்து ஸ்பூல் டேப்புன்னு இருக்கும், பெரிய டேப்பு, அதில் வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த டி கே சண்முகம் அண்ணாச்சியுடைய சின்ன பையன் அவர் பாடி ஒரு ரெக்கார்டு, அதாவது அப்பாவின் ஆசைன்னு ஒரு ட்ராமா, குழந்தைகள் ட்ராமா, அதில் வந்து கமல் தான் கதாநாயகனாக நடிக்கிறாரு, டி கே சண்முகம் வந்து அந்த ட்ராமா போடுறாரு. அதில் வந்து ஒரு உழைத்து பிழைக்க வேண்டும்னு ஒரு அவங்க அம்மா முடியாமல் இருப்பாங்க, அப்போ அந்த பாட்டை அவர் பாடுற மாதிரி ஒரு காட்சி, அது வந்து ரெக்கார்ட் பண்ணி பின்னாடி போடுவாங்க. அப்பெல்லாம் வந்து நாடக குழுன்னா அந்த ஆர்கெஸ்ட்ரா பிட் இருக்கும், அதில் வந்து ஒரு ஹார்மோனியம் வச்சுட்டு ஒருத்தர் உட்காந்துருப்பாரு, தபேலா எல்லாம் சைடில் உட்காந்துருப்பாங்க, தபேலா வச்சுட்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ஆர்கெஸ்ட்ரா பிட் எப்போதுமே உட்காந்துருப்பாங்க. இப்போ இவங்க ஸ்பூலில் அந்த பாட்டு போடுறாங்க, கமல் வந்து வாயசைக்கிறாரு, சிறுவன் மாஸ்டர் கமல், 6 வயசு 7 வயசு தான் இருக்கும் கமலுக்கு. அந்த ட்ராமா நடக்குது, 100 தடவைக்கு மேலே அந்த ட்ராமா மக்கள் மத்தியில் அரங்கேறுது, வெவ்வேறு நாடக கம்பெனியில் நாடக சபாவில். அப்படி ஒரு ட்ராமா போட்டுக்கிட்டு இருக்கிறப்ப பாதி பாடல் பாடுறப்ப அது அருந்துருது, அந்த ஸ்பூலில் அருந்த உடனே அப்போ கமல் என்ன பண்ணுறாருன்னா அந்த கரெக்டாக அருந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே கண்ணை காமிக்கிறார் அந்த ஆர்கெஸ்ட்ரா பிட்டில் உள்ளவங்களுக்கு, கண்ணை காமிச்சோன்னே அவர் ஹார்மோனியம் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு, பாக்கி உள்ள பாடலை அப்படியே கண்டினியூ பண்ணி பாடிடுறாரு. பாடி முடித்தோடனே சண்முகம் அண்ணாச்சி மிரண்டு போயிட்டாரான், எப்பட்றா இவ்வளோ அக்கறையோடு இருக்க, எப்படி நீ இந்த பாட்டை கற்றுக்கிட்டு பாடினேன், இதை தான் நம்ம டெய்லி கேட்குறோமே, எனக்கு அது மனப்படம் ஆயிடுச்சு. அப்போ டக்குனு எனக்கு வந்து அந்த இவரை பார்த்து சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன், அவரும் வாசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நான் பாடி முடித்தேன், மக்கள் பயங்கர கிளாப்ஸ் அப்படின்னு நீ பெரியாள வருவடா அப்படின்னாராம். ஸோ அது ஒரு அக்கறை உள்ள கலைஞன், ஒரு அக்கறைன்னா நம்ம என்ன ஒரு வாயசைக்கணும்னா வெறும் கரெக்டாக வாயசைச்சாலே அது பெரிய விஷயம், வாயசைக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த பாட்டை மனப்பாடம் பண்ணி அது கட்டான உடனே மக்கள் மத்தியில் அசிங்கப்படாமல் கரெக்டாக பாடி ஒரு அந்த குழுவுக்கே ஒரு பெருமை சேர்த்தவர் உலகநாயகன் கமலஹாசன். இதை டி கே எஸ் கலைவாணன் சொல்கிறாரு. ஸோ அந்த அளவு இஸ் பிரில்லியன்ட் ரைட் ஃப்ரம் வேர்ட் கோ, சின்ன வயசுலேருந்தே. அதனால தான் அவருக்கு களத்தூர் கண்ணம்மால தேசிய விருது கிடைச்சது அப்படிங்கிறது நமக்கெல்லாம் பெரிய ஒரு ஆச்சரியம் ஏற்படுத்தக்கூடிய விஷயம். அதே மாதிரி சுரேஷ் கிருஷ்ணா கொடுத்த பேட்டி, சுரேஷ் கிருஷ்ணா கொடுத்த பேட்டியில் என்ன சொன்னார்னா, ஆலமந்தான் சம்பந்தமாக ஒன்லைனில் சொன்னாராம் கமல் சார். அதாவது ஒன்று வந்து அனிமல், இன்னொன்று வந்து ட்ரெயின்ட் அனிமல், இவங்க ரெண்டு பேருக்குள்ளே நடக்கிற கான்ஃப்ளிக்ட் தான் கதைன்னு சொன்னாராம். அதாவது நந்துங்கிறவன் அனிமல், இன்னொரு விஜயகுமார்ங்கிறவர் வந்து ட்ரெயின்ட் அனிமல், ஏன்னா அவர் ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர். ஸோ இதுதான் இந்த ரெண்டு பேருக்குள்ள நடக்கக்கூடிய டக் ஆஃப் ஆர் தான் இந்த படத்தோட கதை. அதில் வந்து அவருடைய ஃப்ளாஷ்பேக் ட்ராமா, சைல்டுஹுட் ட்ராமா, அதாவது நம்ம ஜோக்கர்னு ஒரு படம் பார்த்துருப்போம், அந்த சைல்டுஹுட் ட்ராமானால அந்த ஜோக்கர் அவர் என்ன மாதிரி பண்ணாருங்கிறது தான். ஸோ அதை வந்து ஒரு 20 ஆண்டுகளுக்கு 2000 1999 2000 கமல் சார் பண்ணியிருப்பார். அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, டயலாக் பண்ணியிருப்பார். குறிப்பாக சொல்லணும்னா அது வந்து 80களிலே அவர் எழுதின கதை, குங்குமம் புத்தகத்தில் தாயம் அப்படின்னு ஒரு கதை எழுதியிருப்பார். அந்த தாயம் யாருக்கு தாயம் விழுகுது, அந்த டாஸ் போடுறப்ப யாருக்கு ஹெட்டு டெய்ல்னு விழுகும், ஒருவேளை அந்த நந்து வந்து அந்த அவங்க மாமாவோட போகாமல் இங்கேயே இருந்திருந்தா எல்லாமே மாறி இருக்கும்ல, த ரோடு நாட் டேக்கன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து ஒன்று பண்ணணும்னு நினைப்போம், அது பண்ணாமல் வேற ஒன்று பண்ணுவோம், ஒருவேளை நம்ம அது பண்ணியிருந்தா அப்படின்னு. ஸோ அந்த சோகம் தானே, அது வந்து பிரமாதமாக வெளிப்பட்டிருக்கும் ஆலவந்தானில். அதே மாதிரி ஆலவந்தான் வந்து ஹாலிவுட் இயக்குநர்களுக்கே ஒரு இன்ஸ்பிரேஷனான படம், கில்பில் படத்தில் குவென்டின் டாரண்டினோ அவர் வந்து மிகப்பெரிய ஒரு இயக்குனர் ஹாலிவுட்டில், அவர் வந்து கமல் படம் அந்த ஆலவந்தானை பார்த்து தான் நான் அந்த வன்முறை காட்சிகள்லாம் இந்த 2D கிராஃபிக்ஸில் பண்ணேன், அதாவது ஒரு ரத்தம் சொட்ட சொட்ட உள்ள வன்முறை காட்சிகள், அதை அப்படியே லைவாக காமிச்சோன்னா அது ரொம்ப பயங்கரமாக இருக்கும், அதை வந்து டோன் டவுன் பண்ணி ஒரு 2D கிராஃபிக்ஸில் காமிச்சோம்னா அது ஒரு பெரிய வன்முறையாக தெரியாது, அது ஏதோ ஒரு கார்ட்டூன் படம் பார்க்குற மாதிரி தெரியும். அந்த விஷயத்தை நான் கமல்கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன்னு குவென்டின் டாரண்டினோ ஹாலிவுட்டில் மிகப்பெரிய இயக்குனரே சொல்லியிருக்காருன்னா அது உலகநாயகன் கமலஹாசனுக்கு கிடைத்த பெருமை. ஆலவன்தான் December 8 உலகமெங்கும் ரிலீஸ் ஆக போகுது, வெளிநாடுகள்லாம் பல வெளிநாடுகளில் ரிலீஸ் ஆகுது, அதற்கான அறிவிப்புகள் வந்துக்கிட்டே இருக்கு, ஜெர்மனி, ஃப்ரான்ஸ் அந்த மாதிரி எல்லா நாடுகள்லையும் படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ தமிழ் சினிமாவில் ஹாலோசினேஷன் அப்படின்னா அதுக்கு தமிழ் கரெக்டான வார்த்தை மனப்பிரம்மைன்னு சொல்லலாம். அந்த மனப்பிரம்மை, ஒருத்தர் இறந்தவர் வந்து நம்மகிட்ட வந்து பேசுகிற மாதிரி ஒரு வர்றது, அதெல்லாம் அந்த ஹாலோசினேஷன், அதை வந்து தமிழ் சினிமாவில் விஷுவலாக காமிச்சது கமல் தான், முத முதல்ல காமிச்சது.